கார்னிங் நேயர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம செடிகளை பற்றி பார்க்க போகிறதில்ல நான் வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான தொட்டிகளும் சரி உரங்களும் சரி ஹோல்சேலாக ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திங் இவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பேக்கேஜிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அருமையான பேக்கேஜிங் எந்த இடத்துலையும் கிழிஞ்சிருக்கு சிந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவரால் வந்து பேக்கேஜிங் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இவங்களோட பேர் என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அண்ட் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளேல கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி நான் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மெயினாக இந்த வீடியோ வந்து எதுக்காக போடணும்னு நினச்சேன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் விலையும் கம்மி அதே சமயத்தில் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக அப் டு த மார்க் இருக்குது அப்படிங்கும்போது போது நமக்கு எவ்வளோ டபுள் த ஹாப்பியாக இருக்கும் இல்லையா இது வந்து வளையிறதோ நெளியிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஃபேட் ஆகிற பிரச்சனை கிடையாது ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு உரங்களும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது பிகாஸ் போன் மீலெல்லாம் நான் நிறையா டைம் வெளியில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது போன் மீலாவே போன் மீல் தானா அப்படிங்கிறதே தெரியல அந்த ஸ்மெல் கூட கிடையாது ஏதோ ஒரு ஸ்மெல் அடி கெமிக்கல் அது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோலாம் வாங்கி நான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கேன் அதுவும் மீஷோலலாம் வந்து சுத்தமாக வந்து எனக்கு அந்த ட்ரஸ்ட்டுங்கிறதே போயிடுச்சு அந்த ஃபர்டிலைசர் விஷயத்தில் அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னா அதுலேயுமே எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதிலிருந்து நான் அந்த போன்மீல் வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறதே விட்டுட்டேன் இவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய ஆர்டர் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஸோ இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்கள வந்து நான் யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன் இவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க ரொம்ப அப்டேட் பண்ணலைனாலும் ஒரு ஒன்று ரெண்டு வீடியோஸ் எதுவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வாட்ஸ்அப் மூலியமாக தான் நான் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணேன் இவங்க கேட்லாகை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே மூணு ரூபாயிலருந்தே தொட்டிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது மூணு ரூபாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வேண்டா ஆர்ச் ஆர்க்கிட் இல்லையா அதுக்கு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் அந்த மாதிரி வரும் ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் பார்ட்ஸுமே வச்சுருக்காங்க இண்டோர் இருக்குது அடிமியம்க்கு இருக்குது நம்ம இந்த கார்டன் ஹேங்கிங் ரோப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது ஃபர்ட்டிலைசர்ஸ் அப்புறம் கார்டனுக்கு தேவையான சிஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அப்போ ஐடியா இல்லை அதனால் நான் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அவங்களே வந்து நீங்கள் எந்த ஏரியான்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவில் என்ன பார்சல் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க அவங்க சைடு என்ன இருக்கோ அதையும் நமக்கு கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன்ஸ் பட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் எடுக்காதிங்க பிகாஸ் நீங்கள் பார்சல் சர்வீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு முந்நூறுவாய்க்குள்ளே முடிஞ்சிருது டிஸ்டன்ஸ் பொறுத்து பட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு போகும்போது அது ஏழ்நூறு எட்நூறுவாய்க்கு போயிடுது நம்ம கொடுக்குற வெயிட்டுக்கு அது என்னென்னா வீட்டுக்கும் வந்து டெலிவரி பண்ணுறதில்ல பிகாஸ் பாவம் அவங்களே சைக்கிள் தான் வச்சிருக்காங்க கண்டிப்பாக அவ்வளோ பெரிய இது வந்து அவங்க தூக்கிட்டு வர முடியாது ஸோ நம்மளை தான் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் போய் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம பார்சல் சர்வீஸே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் இது வந்து நீங்கள் விலை கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம நிறைய ஆர்டர்ஸ் போட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால ஹோம் டெலிவரி வந்து பாசிபிள் கிடையாது இவங்கக்கிட்ட ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க சஜஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதாகட்டும் ஓவரால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ ரெஸ்பான்ஸும் சரி குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி ப்ரைஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து ப்ளஸ் வந்து பேக்கேஜிங் இதனால தான் இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் சஜஷன் கூட கிடையாது ஒரு வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தோணுச்சு அண்ட் யாருக்காவது பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுன்னா கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அது வந்து பாதி பாதி அந்த ஒரு முக்கால்வாசி இருக்குது பட் ஃபுல் பேக்கெட் இருக்கும் இது வந்து எயிட்டி ருபீஸ் தான் ஒன் ஒன் கேஜி மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஒரு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் பெர்லைட் மட்டும்தான் உங்களுக்கு ஹாஃப் கேஜி பேக்கெட்ஸ் மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு அவங்கள பற்றி முழுசாக தெரியல எப்படி நீங்கள் ஷாப்க்கெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் வந்து கேட்டு பார்த்துக்கோங்க நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரித்து பாத்ஸ் ஆர்ஐடிஹெச்சு ரித்து பாட்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பரும் அந்த பேரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பர்சனலாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது எனக்கு வந்து அவங்களோட இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நான் இவ்வளோ பெரிய வீடியோவாக வந்து போடுறேன் இதனால் அவங்க வந்து இது கொடுக்குறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நானுமே இது வந்து அமௌண்ட் போட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் இனிமேல் ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போதைக்கே தொட்டி வைக்கிற அளவுக்கு இடம் வந்து பத்தில் ஆல்மோஸ்ட் நிரப்பியாச்சு ஸோ திருப்பி எனக்கு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நான் இவங்கக்கிட்டேயே வாங்கிக்கலான் இருக்கேன் நீங்கள் வந்து கேட்லாக் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் ஓகேவாக இருக்கான்னு சொல்லுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்குறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்